ஹலோ ஆல், இன்னைக்கு நாம யார் வீட்டில் இருக்கோம்னா ரேணுஸ் கிச்சன் சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்காங்க. அவங்க வீட்டில் தான் இருக்கோம். பெரிய யூடியூபர்லாம் இல்லை, சாதாரண ஒரு சின்ன யூடியூபர் தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க என்ன வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த ஹோம் கார்டன்லாம் வந்து எடுங்க, ஸோ ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் வந்திருக்கேன். பெரிய ரொம்ப ப்ரொஃபஷனலாக ரொம்ப நிறையாலாம் வந்து கார்டன் மாதிரிலாம் இல்லை, சும்மா சிம்பிளாக வீட்டுக்கு தேவையானது மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம், வாங்க. அவங்க தான் இருக்காங்க. ஹலோ மேம். ஹாய். ஹலோ. ஹாய். ஸோ எதனால் என்னை இன்வைட் பண்ணியிருந்தீங்க அதை சொல்லுங்களேன். இந்த கார்டன்ஸ்லாம் இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், இதை பற்றி எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களை கூப்பிட்ருக்கேன். ஓகே. இவங்களாம் யாருங்க, குழந்தைங்களா? ஆ, பக்கத்து வீட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க. மை நேம் இஸ் தஷ்னா கிரேஷ் தஜிபா. சோ உங்க குழந்தைங்க என்ன பண்றாங்க? எனக்கு ஒரு சன் இருக்காரு. ஓகே. என்ன பண்றாரு? சென்னையில் இருக்காரு. ஓ, என்ன பண்றாரு சென்னையில்? யூடியூபர், சென்னை விலாகர். ஆக்சுவலி எங்கள் அம்மா தான் அவங்க, சும்மா ஒரு பில்டப்காக தான் வந்து இன்ட்ரோ கொடுத்தேன். யூடியூப்பை பார்த்து எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி ஹோம் கார்டன்ஸ்லாம் வந்து ஆரம்பித்தாங்க. ரொம்ப பெரிய லெவலில் இல்லை, ரொம்ப சின்ன லெவலில் தான். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ வந்து எங்கள் வீட்டுடைய பால்கனிகள் இருக்கும். பால்கனியில் வந்து என்ன மாதிரியான செடியெலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இது வந்து வெற்றிலை கொடி, நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ தான் 2 மாதம் ஆகுது, குட்டியாக தான். ஃபஸ்ட்டு இது தான் வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், இது இப்போ தான் தலைஞ்சிக்கிட்டு வருது. தொட்டாசின்னிங்கி, தொட்டாசின்னிங்கி இது இங்கே பாருங்கள். இது மருத்துவ குணமிக்கிறது. இது தொட்டாசின்னிங்கி. இது இது பன்னீர் ரோஸ் பாருங்க, மொக்கிப்பு இதெல்லாம் வச்சிட்டு இருக்கு. நிறைய இருந்தது, கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போதான் தலைஞ்சிட்டு வருது. இது ஒரு கிரீன் கலர் ரோஸ், கிரீன் கலரில் இருக்கும் அது ரோஸ். இது இங்கே பாருங்க, இது பேண்ட் ஆரஞ்சு கலர். இது தூது வலை. இது கத்தாலை. இது சிறியா நங்கை. இது மருத்துவ குணம் மிக்கிது. இது சொல்லுவாங்க, இது செடி இந்த கீழெல்லாம் காம்பவுண்டு பக்கம் வச்சோமா இது வந்து பாம்புலாம் வராதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரோஸ். இது இது ஒரு எல்லோ கலர் ரோஸு. இது மிளகா நாற்று அங்கே காமிக்கிறேன், அதுலேருந்து பிடுங்கி நாற்று நட்டு வச்சுருக்கேன். இது இது புதினா நட்டு வச்சுருக்கேன். வாட்டர் கேன் தண்ணி கேன்லேருந்து கட் பண்ணி அதில் நட்டு வச்சுட்டு மூடியில் நட்டு பதியம் போட்டு வச்சுருக்கேன். புதினா. இது இன்சுலின் பிளான்ட்டு. சுகருக்கெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லைங்களா இன்சுலின் பிளான்ட்டு, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்சுலின் பிளான்ட் இது. இது துளசி. இது கருந்துளசி. இது தண்டுக்கீரை போட்டிருக்கேன் இதில். இது திருநீட்டு பச்சையில். இது ரொம்ப மருத்துவ குணம் மிக்கிது. வீட்டில் இருந்தாலே இது சாயங்காலம்லாம் இது வந்து இதிலிருந்து வர்ற அந்த வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல உட்காந்தாலே மூலிகை வாசம் மாதிரி வரும். இது வந்து இது கூட கற்பூரவல்லித்தலை, துளசி, கருந்துளசி. இது மூணையும் போட்டு நம்ம மென்று சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இல்லைன்னா குழந்தைங்களுக்கு இது மூணையும் கலந்து சார் எடுத்தால் இந்த தொண்டை கரகரப்பு சளிக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது வாஸ்து பிளான்ட்டு. இது தண்ணியிலே நல்லா வளரும், நிறையா பெருசு பெருசாக வரும். இங்கே பாருங்கள், பூ மாதிரி இது இலை மாதிரியே இருக்குது இல்லைங்களா. இது ரணக்கல்லி. இது ஒரு மருத்துவ குணம் மிக்க மூலிகை தான். அது அப்பக்கோவத்தலைன்னு சொல்லுவாங்க. அப்பக்கோவத்தலை கோவத்தலையோட இன்னொரு வகையை சேர்ந்தது அப்பக்கோவத்தலைன்னு சொல்லுவாங்க. இதை சட்னி அரைக்கலாம், பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். சின்ன வெங்காயம் போட்டு இது நல்லா பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். இது அவ்வளோ நல்லது. அப்பக்கோவத்தலை, கற்பூரவல்லித்தலை. இங்கே கத்திரிக்காய் நான் செடி நான் சின்னதாக நான் போட்டு நாற்று வந்து வந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க, காய் வச்சிருக்கு. கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம், புரியாத ஆரம்பம், புரியாத ஆனந்தம், புரியாத ஆரம்பம், கூத்தாடும் தேன் மொட்டு நானா நானா. இது வந்து பாரிஜாதம், ஒயிட் கலர்ல இருக்கும் பாரிஜாத பூ. இது செம்பருத்தி. இது சாமந்தி பூ, ஒயிட் கலர் செம்பருத்தி பூ. இது இது செண்பக பூ, எல்லோ கலர் செண்பக பூ. இது இது தக்காளி நாற்று விட்டுருக்கேன். இது பெருசாகி அப்புறம் தனியாக அது பிடிங்கி ஒவ்வொன்றா நடுன்னு வந்து. இது சுரக்கா, நீல சுரக்கா. இது இது கத்திரிக்காய் தான். இங்கே பாருங்கள், காய். இதோ காய் வச்சுருக்கு. இது முள்ளங்கி. இது முள்ளங்கி. இது இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். இது செடி அவரை. இங்கே பாரு, காய் நிறையா காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இது கேரட்டு.
இது முளைச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 20 நாள் ஆகும். இது பாருங்கள் முட்டைக்கோசு. இந்த தர்மக்குள் அட்டைப்பெட்டியில் தான் வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்கும் டவுட்டாக இருக்கும் வருமானு. கண்டிப்பாக இதெல்லாம் வரும். இங்கே பாரு கொத்தவரங்காது. இதுலேயும் காய் நிறைய வச்சுருக்கு. இது வெண்டைக்காய் தான். 5-6 பேக்கில் வச்சுருக்கேன். இது 4வது பேக்கு. இதுலேயும் காய் இருக்குது பாருங்கள். இது இங்கே பாருங்கள் இது முருங்கை வச்சுருக்கேன். குச்சி உடச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் தலைஞ்சிகிட்ருக்கு. குட்டை செடி தான் அது. இதில் காய் காய்க்கும். இது பாருங்கள் பெரண்டையும் வச்சுருக்கேன். இதில் கருவேப்பில்லை, இது வெள்ளரி கொடி போட்டிருக்கேன். இது நிறைய பூ வச்சுருக்கு. இது பாகக்காய் செடி. இதுவும் குரோபாக்கில் தான் வச்சுருக்கேன். இது இங்கே பாருங்கள் இது நிறைய காய் காய்க்கும். இங்கே பாருங்கள் இது பாருங்கள் பெப்பர்மின்ட் இது. இது ஒரு மூலிகை செடி. இது இது விக்ஸ். இது வந்து முகர்ந்து பார்த்தா விக்ஸு அதனுடைய ஸ்மெல் வரும். இது நல்லா இது நீலகிரி யூக்கிபெட்டஸ் தைல மாதிரியே இது போட்டு காய்ச்சினா இந்த சளி இதுக்கெல்லாம் கொஞ்சம் தலைவலிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கொடிக்கல்லின்னு சொல்லுவாங்க. இந்த 3 இதழ் வருது இல்லைங்களா, இதிலெல்லாம் இந்த திருஷ்டி சுற்றி குழந்தைங்களுக்கெல்லாம் போடுவாங்க. கொடிக்கல்லி. இது வந்து எல்லோ கலர் ரோஸு. செடி வாங்கிட்டு வந்து இப்போ தான் வச்சுருக்கேன். இது ஒயிட்டு. இங்கே பாருங்கள் இது செண்டுமல்லி. இது அழகுக்காக தான். இது எப்படி பார்த்து கற்றுக்கிட்டீங்க, எங்கே பார்த்து கற்றுக்கிட்டீங்க? நான் சீரியல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு இந்த சீரியல் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் பிடிக்காது. ஏதாவது யூடியூப்பை பார்த்து நிறையா யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஐடியா கொடுக்குறாங்க. இது வீட்டில் மாடி தோட்டமே நிறையா ஐடியாஸ்லாம் நிறையா கொடுத்துட்ருக்காங்க. இதை பார்த்து தான் எனக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்தது. எனக்கும் ஆரம்பத்துலலாம் போட்டோன்னே ரொம்ப ஒரு மாதிரி போட்ட விதை எல்லாமே முளைக்காது. 4 போட்டோமா 2 தான் முளைக்கும். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் போக போக நல்லா வரப்பத்தில் எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. இது நான் 3வது தடவை எடுக்கிறேன். ஸோ நீங்களும் வீட்டிலலாம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் நம்மளுக்கு வேணுங்கிற காய்கறியெல்லாம் நாமளே எடுத்துக்கலாம். மருந்து இது இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். இது கொத்தவரங்காய் கட் பண்ணலாம். இப்போது இதுவா? ஆ கரெக்டு. எங்க இப்போ நம்ம முள்ளங்கி அறுவடை பண்ணலாம். இது காய் எடுத்துடலாம். இப்போ எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே தான் அந்த மாடித்தோட்டம் பற்றி நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இருக்குது. இல்லாதவங்க யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கலாம். ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லா காய்கறிகள் அந்த கீரைகள் எல்லாமே வந்து அந்த மாடித்தோட்டத்துலேயே வந்து கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். எங்கள் அம்மா ரொம்ப நாளாக கேட்டே இருந்தாங்க என்கிட்ட, இது எடுத்துக்காமி இது எடுத்துக்காமி இது எடுத்துக்காமி உன் யூடியூப் சேனலில் போடு அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து போட்டேன். இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் பார்க்குறேன். டாடா. செக்க சிவந்த வானம். கிச்சு கீச்சென்றது கிட்டவா என்றது பேச்சு எதுவுமின்றி பிரியமா என்றது. கிச்சு கீச்சென்றது கிட்டவா என்றது பேச்சு எதுவுமின்றி பிரியமா என்றது. ஒற்றை சிறு குருவி நடத்தும் ஓரங்க நாடகத்தில் சற்றே திளைத்திருந்தேன்.